அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மூங்காரக்குடியில் இருக்கோம். இங்கே நிறைய அன்பர்கள் வார வாரம் வந்து அவங்களோட அனுபவங்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த வாரம் வந்துள்ள அன்பர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கம்மா. வணக்கம்மா. உங்களுடைய பேருங்கம்மா? ஏ அஞ்சலம். சரிங்கம்மா, நீங்கள் எங்கேருந்து வரீங்கம்மா? நாங்கள் பெரம்பலூர் மாவட்டம் ரெட்டிக்குடிகாடு கிராமத்திலிருந்து வரோம்மா. சரிங்கம்மா, நீங்கள் ஓங்காரக்குடியிலுக்கு எவ்வளோ நாளாக வந்துட்டு? ஏழு வருஷமாக வரோங்க. ஏழு வருஷமாக வந்து மூணு வருஷமாக தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 9 மாதமாக என்னால் வர முடியல. அதனால் அப்படியே நிதியை கொடுத்து அனுப்பிட்டுருக்காங்க ஃபோன் மூலியமாக. சரிங்கம்மா, இங்கே வந்து ஐயோ பார்த்தீங்களா? பார்த்தோங்க, ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன். நாங்கள் நல்லா இருக்கிறோம். எங்கள் பயசங்களும் நல்லா வீடு கட்டி நல்லா இருக்கிறாங்க. எல்லாம் நல்லா இருக்கிறோம். கொஞ்சம் கடன் பிரச்சனையாக அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. சரிங்கம்மா. அது மேலே எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சம் உடல் உபாதையாக இருக்குதுங்க. அதெல்லாம் தேனும். 4 மணிக்கு எழுந்திரிச்சு 5000 வேண்டி 131 சித்தர்கள் போட்டி அந்த புக்கில் இருக்கிற அன்னன்னைக்கு கிழமையில் தகுந்த இதை சொல்லி அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி ஒரு இது மட்டும் சொல்லட்டுங்களா? சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. சொல்லுங்க. ஓம் சிவராஜயோகி பரமானந்த சதாசிவ சர்க்குரு தவத்திரு ஆறுமுக அரங்கமாதேசிகள் திருவடிகளே சரணம். உலகம் உய்ய வேண்டும், நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும், எல்லா உயிரினங்களும் நலமாக வாழ வேண்டும், நல்லாட்சி மலர வேண்டும், முருகனாட்சி நிலவ வேண்டும், அதர்மம் அழிய வேண்டும், தர்மம் தழைக்க வேண்டும், நீதி நிலைக்க வேண்டும், சத்தியம் ஓங்க வேண்டும், நல்லவர்கள் வாழ வேண்டும், தீயவர்கள் திருந்த வேண்டும். இதுதான் என்னுடைய கோரிக்கை ஐயா. என் அடியேனுக்கு அஞ்ஞான மகிழ்ச்சி மெய்ஞான வேண்டும், அறிவு வேண்டும், தெளிவு வேண்டும், ஆற்றல் வேண்டும், சக்தி வேண்டும், சக்தி வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும், உடல் உபாதை போக்க வேண்டும். அடியேன் என் வயிற்றிலே உதித்த பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமாக சௌகரியமாக இருந்து அவர்கள் கடன் விரச்சியிலிருந்து மீட்டு கொடுத்து அவர்களை நல்ல வழி நடத்தி செல்ல வேண்டும் ஐயா. குருநாதரா சரணம் 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 சரணம். ரொம்ப சந்தோஷங்கம்மா. நீங்க ஐயாவோட போற்றி தொகுப்பா டெய்லி காலையில சொல்லிட்டீங்க, அதே மாதிரி டெய்லியே சொல்லுங்க. சைவமா இருந்து சைவம் அதே மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வைக்கிற வேண்டுகோள்லாம் கண்டிப்பா. கடன் பிரச்சனை இருந்து என் பிள்ளைகள் மீட்டு வீடு கட்டி கடன் தொடர்ந்து கேட்டுட்டே வாங்கம்மா, கண்டிப்பா நிறைவேறும். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. இது போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண்பதற்கு அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.